கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அனைத்து முக்கிய இந்து கோயில்களிலும் பக்தர்களுக்கான வசதியை மேம்படுத்துவதற்கும் கோயில்களின் பராமரிப்பை செம்மைப்படுத்துவதற்கும் மற்ற பிற ஆலோசனைகளை வழங்குவதற்கும் மாநில அளவிலான ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழு அமைக்கப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கிஷோர்பாபு அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பினை செயல்படுத்தக்கூடிய விதமாக ஒரு உயர்நிலை ஆலோசனை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயர்நிலை ஆலோசனை குழுவினுடைய தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலினும் துணைத் தலைவராக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் செயர்பாபுவும் செயல்படுவார். அறநிலையங்கள் துறை செயலாளர் உறுப்பினராகவும் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் உறுப்பினராகவும் அவர் செயல்படுவார். இவர் தவிர்த்து அலுவல் சாரா உறுப்பினர்களாக 17 பேரை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தவிர்த்திரு குன்றக்குடி பொன்னம்புல அடிகளார், ஸ்ரீமத் வராக மகாதேசிகன், ஓய்வு பெற்ற நீதியரசர் மதிவாணன், சுகி சிவம், கருமுத்து தி கண்ணன், ராம சுப்பிரமணியன் ஆகிய 17 பேரை ஆலோசனை குழுவினுடைய அலுவல் சாரா உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை குழுவினுடைய அலுவல் சாரா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகளாகும். இந்த ஆலோசனை குழு அவ்வப்போது கூடி இந்த ஆலயங்கள் பராமரிப்பு மற்றும் இந்து கோயிலினுடைய இந்த பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளை அரசுக்கு வழங்கும். அந்த ஆலோசனையின்படி பணிகள் செயல்படுத்தப்படவிருக்கிறது.